வெல்கம் பேக் டு நேஷனல் நியூஸ் டிவி. போன வீடியோல வந்து அந்த வீக்லி டாஸ்க் பத்தி பேசியிருந்தோம். இந்த வீடியோல வந்து அதுல வந்து யார் யாருக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா பாத்திரலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நேற்று வந்து சமந்தா இந்த மாதிரி கேரக்டர் நேம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அதுலேயே ரெண்டு நேம் வந்து யாருக்கு அந்த நேம் வச்சாங்களோ அவங்களுக்கே அந்த ரெண்டு கேரக்டர் வந்திருக்கு. ஸோ அது ஒரு பிக் பாஸே நோட்டீஸ் பண்ணி இதே கேரக்டர் கொடுக்கலான்ற மாதிரி நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏடிக்கே போனார் போகன் ரந்தான்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் நேம் சொன்னவனே எனக்கு யாருன்றதே ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் இருந்தது. ரெண்டாவது கேரக்டர் வந்து மைனா போனாங்க. மைனாக்கு வந்து என்ன கேரக்டர்னா பூனசேகர், நாய்சேகர் பேரை மாற்றி பூனசேகர்னு வச்சிருக்காங்க. வடிவேல்னாவே ஒரு பாடி லாங்குவேஜ் இந்த ஆக்சன் தான் ரொம்ப முக்கியம், அதை மைனா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா ஷிவின் போனாங்க. ஷிவினுக்கு செம்மையான கேரக்டருங்க. சூனியை கேள்வி ஆல்ரெடி வீட்டில் சூனியை தான் வச்சுன்னு இருக்கோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை மாடர்ன் மோகினி ஆக்கிட்டாங்க. ஜெகன் மோகினியிலிருந்து தூக்கி மாடர்ன் மோகினியை ஆகிட்டாங்க. நம்ம ஷிவின் ஆல்ரெடி இப்பயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வேற லெவலில் ஷிவின் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி போனாங்க. தனலட்சுமிக்கான கேரக்டர் என்ன தெரியுமா, நேசமணியை தூக்கிட்டு மோசம் மணி ஆக்கிட்டாங்க. இப்போ நம்ம இனிமேட்டு நம்ம மோசம் மணி தனலட்சுமின்றது தான் பேர் வைக்கணும். அடுத்ததான் ரக்ஷிதா. ரக்ஷிதா ஆல்ரெடி வீட்டில் நிறைய ஆக்டிங்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு குறையா வேணும். ஸோ ஆக்டிங்லாம் அவங்களுக்கு போனது யார் தெரியுமா, கீதா தேவி, சரோஜா தேவி என்கின்ற கீதா தேவின்றது தான் ரக்ஷிதாவோட கேரக்டர். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா விக்ரமன். ஐயோ இந்த கேரக்டர் ஏன் விக்ரமன் கொடுத்தீங்க, அதை வந்து நம்ம அசீம் கொடுத்துருக்கலான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. விக்ரமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியன், அன்னியனை மாற்றி தண்ணியன்னு வச்சுட்டாங்க. அடுத்து அசீம் போனார். அசீமுக்கு என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் பண்ணணுமா வக்கீல் கணேசன். எனக்கு அந்த கேரக்டர் அந்த படம்லாம் நான் பார்த்ததில்லை, பட் சிவாஜி கணேசன் வக்கீல் கணேசன்ன்றது பேர் மட்டும் தெரியும். அடுத்து மணிகண்டன் போனார். மணிகண்டன் வந்து தெலுங்குல இருந்து வந்து பாலையாவன்ற மாதிரி ஸோ ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது கூட எனக்கு கிளாரிட்டியாக என்ன இதுன்றது தெரியல. அடுத்து கதிரவன் போனார். ஸோ அவர் டான்ஸ் ஆடுறது பிக் பாஸில் பார்த்து பல பேருக்கு பிடிச்சி போயிருக்கு போல, அதனால் அவருக்கு மைக்கேல் ஜாக்சன் கேரக்டர் கொடுத்து சைக்கிள் ஜாக்சன்ன்ற பேரை வச்சுருக்காங்க. என்னென்னலாம் கதிர் பண்ண போறாரோ நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து ராம். ராமுக்கு வந்து இன்னைக்கு வீட்டில் வந்து ரகுவரன் ரகுவரன் பேர் வச்சு கலாச்சிட்டு இருந்தாங்க, பட் அதே தான் அவருக்கு வந்திருக்கு. அதே ஹைட்டுக்கும் இதுக்கும் ராமுக்கு வந்து தகுவரன் கேரக்டர் வந்திருக்கு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனிக்கு செம கேரக்டருங்க. இன்னைக்கு சாய் பல்லவி சாய் பல்லவி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தீங்கல்ல, ஸோ அராத்து ஆனந்தி ஆகிட்டாங்க. நம்ம அராத்து வானந்தி ஆகிட்டாங்க நம்ம யாரு ஜனனி. ஸோ இப்பயே வந்து நான் மாரியோட ஆளு அப்படின்ற மாதிரி உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்து ஆயிஷாக்கு வந்து மோகன்லால் இல்லை சிம்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு போய் மோகன்லால் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் இல்லை வேணான்ட்டு போய் சிம்பு மாற்றின்னு வந்துட்டுருக்காங்க. சிம்பு கேரக்டரை இப்போ பண்ணுறாங்கன்றது தான் உறுதி. அதில் கூட இப்போ அவங்க கரெக்டாக ஸ்டாண்டில் எடுக்கல, மாறலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து அமுதவாணன். அமுதவாணனுக்கு வந்து எம்ஆர் வேதா, எம்ஆர் ராதா கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அமுதவாணன் தான் இந்த வீட்டுக்கே இப்போ இந்த கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொடுக்கறதுல எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதாவும் அடித்து தூள் கிளப்புறாருன்றது தான் எனக்கு இதில் பிடிச்ச கேரக்டர். யார் யாரெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்கன்றதை நான் சொல்கிறேன் கேளுங்க. எம்ஆர் ராதா அடித்து தூக்கிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஷிவின், அந்த அது இந்த பேய் இதெல்லாத்தையும் சூப்பராக பண்ணிடுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஜனனியும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம யார் ரக்ஷிதா பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்ற எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ மைனா பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. மற்ற எல்லாருமேலேயும் எனக்கு ஓரளவுக்கு டவுட்டாக இருக்குது. கேரக்டர் யார் யாரும் அதே கேட்டகரியை நமக்கு கொடுப்பாங்களான்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் உனக்கு எந்த கேட்டகரி பிடிச்சதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நாளைக்கு ஃபுல்லாக ஒரே கோலாகலமாக இருக்க போது சரி யார் யாரெல்லாம் எப்படி மாஸ்க் பண்ண போகிறாங்கன்றதை பார்ப்போம் கைஸ்.